பெண்கள் குறித்து பேசுறதுல கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்னும் கொஞ்சம் கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியது இருக்கும். பிரதமர் அளவுக்கு கண்டிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப அர்த்தமாகவும் இருந்தது. பிரதமர் வந்து அதையெல்லாம் குறிப்பிட்டு பேசுறார், அது கூடாதுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா, பாதி உண்மையை மட்டும் பிரதமர் போன்றவங்க சொல்லலாமோ அந்த பேச்சுக்கள் பற்றி? இந்த மாதிரி கண்ணிய குறைவாக பேசுறாங்க, அதை திமுக தலைமை கண்டிக்கவில்லைன்னு பிரதமர் பேசுறாருங்க. ஆனா மக்களுக்கு தெரியும் ஸ்டாலின் அவர்களை எப்படி அடிக்க விட்டார்னு. அவர் கண்டிச்சது மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட ஆ ராசா அவர்களே என்னுடைய உரையினுடைய உள்ளடக்க இதுதான், ஆனா அதை வெட்டி ஒட்டி நீங்க காமிக்கிறீங்க, அதனால முதலமைச்சர் வந்து கண்ணீர் விட்டு கலங்கினார் என்பதை பார்க்கும்போது எனக்கு சிரமமா இருக்கு. ஆகவே நான் அந்த அர்த்தத்துல பேசவில்லை, என்றாலும் நான் வந்து மனம் திறந்து மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லியிருக்கார். இதையும் சேர்த்து சொல்லணும்ல, என்ன விஷயத்தை பேசணுங்கிறது அவருடைய உரிமை, பிரதமருடைய உரிமை. பாதி உண்மையை பேசுவது ஒரு பிரதம மந்திரிக்கு அழகல்ல என்பதுதான் நான் குறிப்பிட விரும்புவது. ஒண்ணு, ரெண்டாவது, நீங்க வளர்ச்சியை பத்தி பேசினீங்க, பாஜக நண்பர் அதை பத்தி விரிவாக அதை பத்தி பேசினார். வளர்ச்சிக்கெல்லாம் எதிராக இருக்காங்க திமுக கூட்டணி என்று அவர் சொன்னார். பட் எல்லாருக்கும் தெரியும், சேது சமுத்திர திட்டம் என்கிற ஒரு வளர்ச்சி திட்டத்தை அதை கெடுத்ததியா? அது தமிழகத்துக்கு மட்டுமல்ல, தென்னிந்தியாவுக்கே, ஏன் இந்தியாவுக்கே ஒரு மிக முக்கியமான ஒரு வளர்ச்சி திட்டம். அந்த திட்டம் நடந்து கொண்டு இருக்கும் போதே எவ்வளவு கடுமையான எதிர்ப்பை பாஜக RSS அவருடைய பரிவாரம் முழுக்க செய்து வருது, அது இல்லாமலே ஆக்கிட்டாங்க திட்டமே. அப்ப இந்த சேது சமுத்திர திட்டம் என்கிற வளர்ச்சி திட்டத்துக்கு எதிராக இருந்தது பாஜக. அவங்க எப்படி எதிர்கட்சிகளை பார்த்து வளர்ச்சியின் எதிரிகள் என்று சொல்லலாம்? எல்லா திட்டங்களையும் இங்க எதிர்க்கிறாங்க என்று பாஜக நண்பர் சொல்றாரு. எய்ம்ஸ் திட்டத்தை யாருங்க எதிர்த்தா? மதுரை MP தோழர் P. மோகன் அந்த காலத்திலிருந்து அதுக்காக குரல் கொடுத்துக்கிட்டே வந்தாரு. கடைசியா பிரதமர் அறிவித்தாரு, அடிக்கல் நாட்டினாரு மதுரையில், அந்த அடிக்கல் செங்கல் மட்டும்தான் இருக்கு. என்ன கூட எது, நான் கூட எதிர்பார்த்து இந்த உரையில ஏதாவது அதை பத்தி பேசுவார்னு, ஏன் எதுவுமே பேசல. அந்த எய்ம்ஸ் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஊர் ஊரா போக முடியுது, ஏன்னா அது ஒத்த செங்கல் தான் இருக்குது. ஆக என்ன வளர்ச்சிய? அதே போல இவர் சொல்றாரு, முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் நாங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு. எங்க எய்ம்ஸ் கேட்டோம், ஆனா எங்கெங்க வந்துச்சு? ஆகவே இந்த மாதிரியான உண்மைகள் யதார்த்தங்கள் இருக்கும் பொழுது அதையெல்லாம் அப்படியே மறைச்சிட்டு ஒரு பிரதமர் பேசுவது என்பது நிச்சயம் அழகல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்ல, எல்லாத்தையும் தொடங்கி வைக்கிறாங்க ஆனா எதிர்க்கிறாங்கன்றார். காட்டுப்பள்ளி ஆகட்டும், ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே தொடங்கி வைக்கிறாங்க, அதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறாங்க திமுகவும் காங்கிரஸும். இப்ப மக்கள் எதிர்த்த உடனே உடனே எதிர்க்கிறாங்க, இவங்களும் சேர்ந்து எதிர்க்கிறாங்கன்றாரு நாராயணன். ஒன்றை அவர் ஏற்றுக்கொண்டாரு, மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு நீங்களும் சுட்டி காமிச்சீங்க. ஆனா அவருக்கு அதுக்கான விளக்கு என்னன்னா, தூண்டி விடுறாங்க எதிர்கட்சிகள், தூண்டி விடுறாங்க. ஐயா அப்படின்னா மக்கள் எல்லாம் அவர் என்ன நினைக்கிறாரு? பாமரர்கள், அப்பாவிகள், ஒண்ணும் தெரியாதவங்க, ஏமாளிகள் நினைக்கிறாரா? நான் கேக்குறேன், இந்த திட்டங்கள் பற்றி எல்லாம் மக்களுக்கு ஒண்ணும் தெரியாது, திமுக கூட்டணியை தூண்டி விட்டு தான் அவங்க எதிர்க்கிறாங்க என்றால் ஏன் அப்புறம் வந்து மாத்தி பேசணும்? ஏன் 8 வழிச்சாலைக்கு அவ்வளவு தீவிரமாக அவர் சரியாக குறிப்பிட்டது போல சட்டமன்றத்திலே வாதாடிய முதலமைச்சர் பின்னாடி என்ன சொன்னாரு? பதட்டப்படாதீங்க, 8 வழிச்சாலை வராதுன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப நான் கூட கேக்குறேன், தேர்தல் பிரச்சாரத்துல 8 வழிச்சாலை வரும், ஆகவே ஓட்டு போடுங்க என்று போய் பேச வேண்டியதானே? ஏன் பேச மறுக்கிறாரு? ஏன்னா அது எதிர்கட்சிகள் தூண்டி விட்டது தானங்க ஐயா. அப்ப நீங்க விளக்கத்தை சொன்னா அந்த மக்கள் மாறிட்டு போறாங்க. அந்த மக்களுக்கு பாவம் உண்மை தெரியாதவங்க, அப்பாவிகள், அப்படி இல்ல நீங்க பேசுறீங்க, இது எந்த ஒரு நியாயம்? ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தெரியாம இருக்கலாம், இத்தனை 1000 பேர் அந்த காட்சியில அப்படியே இருக்கே, அந்த மூதாட்டிகள் வந்து நின்று ஐயோ என் நிலம் போகுதேன்னு சொல்லி அழுகிற அந்த ஒத்த கையை உயர்த்தி அந்த மூதாட்டியும் இல்ல கைது வந்துட்டு போனீங்க. அப்ப இதெல்லாம் உணர்ந்துதானே அதிமுக கொஞ்சம் மாறுது? இல்ல, அப்படி அப்படி மாறுறது நல்லதுக்குறேன், ஆனா அதையும் கூட பாஜக நண்பர் ஏற்க மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் வந்து உங்க செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பழைய கதைகள்லாம் பேசி பயன் இல்லைங்க. நான் என்ன கேட்கறேன்னு, ஒரு திட்டம் நல்லதா கெட்டதா என்று நம்ம ஒரு நல்ல விவாதம் நடத்தணும். அதை விட மிக முக்கியம், அது நல்லதாக இருந்தால் மக்களுக்கு அதை புரிய வைக்கணும். அது மிக முக்கியமான கடமை மத்திய மாநில அரசுகள் இருக்கு. புரிஞ்சு அவங்க ஒத்துக்கிட்டு போறாங்க, அவங்க ஒப்புக்கொண்டா எதிர்கட்சிகள் உண்மையிலே எதிர்கட்சிகள் தூண்டி விடுறாங்கன்னு வச்சுக்கோ, தூண்டி விட்டாலும் எடுபடுவங்களா ஐயா? ஆகவே தயவு செய்து மக்களுடைய போராட்டங்களை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் பாஜக காரங்களை கேட்டுக்கொள்வேன்.
ஆகவே இது வந்து திமுக கூட்டணி வந்து வளர்ச்சியே எதுக்குது, என்ன வளர்ச்சியை நீங்க கொண்டு வந்துட்டீங்க? ஒரு முக்கியமான வளர்ச்சி அது நாங்க ஏத்துதான், அது என்ன தெரியுமா, டீசலும் பெட்ரோலும் சமையல் எரிவாயு விலை பயங்கரமா வளர்ச்சி. இது எங்களால் ஆதரிக்க முடியாதுங்க. இது எப்படி இந்த மாதிரியான வளர்ச்சியை எப்படி நாங்க ஆதரிக்கிறது? நீட்ட கொண்டாந்தீங்க. அடுத்த வளர்ச்சி என்ன தெரியுமா, எம்பிபிஎஸ்க்கு மட்டும் இல்லையா, நர்ஸுக்கும் சித்தா படிப்புக்கும் கூட நீட்டு. அடித்தட்டு மக்களுடைய நிலைமை அவருடைய கல்வி கனவு மருத்துவ கல்வி கனவை பொசுக்கிறீங்களே, இந்த வளர்ச்சியை நாங்க ஏற்க முடியாது கண்டிப்பா. இருக்கும் அவரு உண்மையிலே கேட்க நல்லா இருந்துச்சு, சேது சமுத்திர திட்டம் வேணாம்னு சொல்லல, அந்த ரூட்டு தாயா தப்பு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் அவரை அன்போடு கேட்டுக்கொள்வேன், நீங்க 7 வருஷமா ஆட்சியில இருக்கீங்க, அப்ப நீங்க விரும்புற அந்த ரூட்லயாவது அதை கொண்டு வாங்கிறேன். சேது சமுத்திர திட்டத்தை தயவு செய்து உங்ககிட்டதான் நீங்களாம் வந்து மோடி நினைச்சா எதுவும் செய்வாரே, வேமா கொண்டு வாங்க. ஏன்னா நீங்க கொண்டு வந்தா தான் அது இந்தியாவுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது, தென்னிந்தியாவுக்கு நல்லது. அது வராத வராது யாருக்கு தெரியுமா நல்லது, இலங்கைக்கு நல்லது. இது இல்லாததுனால அங்க கொழும்பு துறைமுகம்தான் அதனால் பயனடையும். நாம இந்த வழியில போனா நம்முடைய கப்பல்கள் இது வழியாகவே நம்முடைய இந்தியாவின் இதர நகரங்களுக்கு போக முடியும் கல்கத்தா வர. ஆகவே தயவு செய்து உங்களுக்கு ரூட்டு தான் பிரச்சனை என்றால் உங்க ரூட்டுக்கு நாங்க வர்ற அந்த ரூட்லயாவது சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வாங்கன்னு கேட்பேன். ஒண்ணு ரெண்டாவது, நேரம் குறைவுனால நான் டக்கு டக்குன்னு வர்றேன். அடுத்து வந்து இலங்கை பிரச்சனையை பற்றி நம்முடைய அதிமுக நண்பர் சரி பாஜக நண்பர் சரி பேசினாங்க. நான் வந்து நான் கேக்குறேன், அன்றைக்கு நடந்த இந்த 2009 ஈழத்தமிழர்கள் 1000 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க, அதெல்லாம் வந்து இருந்து தலைமை தாங்கி நடத்தினது மஹிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் அவங்களுடைய ஆட்சி. அந்த ஆட்சி தான் இப்ப மீண்டும் நடக்குது, இப்ப கொஞ்சம் பதவி மாறி இருக்கு. மஹிந்த ராஜபக்சே பிரதமர் ஆயிட்டாரு, கோத்தபய ராஜபக்சே ஜனாதிபதி ஆயிட்டார். அந்த போர்க்குற்றங்கள், அந்த மனித உரிமை மீறல்கள், அவை தொடர்பாக ஐநா மனித உரிமை கவுன்சிலில் ஒரு தீர்மானம், இலங்கை அரசுக்கு எதிராக தமிழர்களுக்கு ஆதரவாக அந்த தீர்மானத்தை ஏன் ஆதரிச்சு மோடி அரசு வாக்களிக்கல, வாக்கெடுப்பிலே கலந்துக்கலையே? அப்படி இருந்தால் இது தமிழர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்றுதானே நாங்க சொல்லுவோம். நீங்க தமிழர்களுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டு தமிழர்களே பாஜகவுக்கும் அவருடைய கூட்டணியாக அதிமுகவுக்கும் வாக்களியுங்கள் என கேட்டு எப்படி பிரதமர் வருகிறார்? இங்க பேசினாலே கேரளாவுக்கு போவாங்க எனக்கு தெரியும், என்னை பார்த்தாலே. நான் என்ன உங்களுக்கு அதெல்லாம் ஒவ்வொன்னு தனித்தனியா பேசணும், ரெண்டு பாயிண்ட் தான். முதல் பாயிண்ட் பாருங்க, அகில இந்திய கட்சினா அது எங்க நூல் பிடிச்ச மாதிரி எல்லா மாநிலத்துக்கும் ஒரே நிலைப்பாட்டை எடுக்கணும் கூடாது. நான் ரொம்ப காலமா அதை பத்தி பேசிட்டு வர்றேன். இது பல தேசிய இனங்களை கொண்ட ஒரு மாபெரும் நாடு இந்தியா, நமது நாடு. இந்த ஒற்றுமை வேண்டும். ஆனா அந்த ஒற்றுமையை எப்படி பாதுகாக்கலாம் என்றால் இந்த மாநில உரிமைகளை மதிச்சு. ஆகவே கேரளா வேணுங்குது நீட்டு வச்சுக்க, தமிழ்நாடு வேணாங்குது வேண்டாம், நாங்க அப்படி சொல்றோம், பாஜக சொல்ல தயாரா? அதிமுக நண்பரை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, அவங்க திணிக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை நம்முடைய நண்பர் புரியாம இருப்பதுதான் எனக்கு வேதனை. கேரளாவில போராட்டங்களே நடக்கலைன்னு நான் ஒண்ணு சொல்லல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா நிச்சயமாக மக்களுடைய போராட்டங்களை நாங்க கொச்சப்படுத்தி பார்க்க மாட்டோம். கொச்சப்படுத்தி பார்த்தா நாங்க மாத்தியர்கள் அல்ல, மாறாக அந்த போராட்டங்களில் ஏதேனும் உண்மை இருக்குமே ஆனால், எங்கள் பக்கம் தவறு இருக்குமே ஆனால், அதை நாங்கள் திருத்திக் கொள்ளத்தான் முனைவுமே ஒழிய அவ்வளவு போராட்டங்களையும் எல்லாமே தூண்டி விட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரே வரியில நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன் திரு அருண், பேசியதில்லை என்பதை மட்டும் நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன்.